அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2023க்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 14 சரிங்களா, தமிழ் புத்தாண்டு. ஸோ அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த வருடம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வளங்களும் கூடி வரணும் அப்படின்றக்காண்டி நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன், த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் அம்பேத்கர் ஸ்டாச்சு லொக்கேட்டட் அட் எங்கன்னு கேட்டிருக்காங்க. உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு உள்ளது? சமூக சமத்துவத்தின் ஆன்மாவான மனிதனின் உயர்ந்த ஞானம் சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு கோட்டாக வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. எதை முன்னிட்டு அப்படின்னா, தெலங்கானா மாநிலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 125 feet உயரமுள்ள சரிங்களா, 125 feet உயரமுள்ள அம்பேத்கர் சிலை சரிங்களா, பிரான்ஸ் மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இன்றைக்கி திறக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ அதற்காண்டி தான் வந்து நம்ம இந்த க்வெஸ்சனை பேக்ரவுண்டாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து தெலுங்கானா சரிங்களா. ஸோ இப்போ தெலுங்கானா மாநிலம் வந்து உங்களுக்கு இப்போ தான் ஆந்திர மாநிலத்துலேருந்து பிரிக்கப்பட்ட கடைசி மாநிலமாக இருக்குது அப்படின்றது தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ அதை பற்றின பேக்ரவுண்டு பார்க்கணும். தெலுங்கானா மாநிலங்களில் வந்து அதிகமாக எஸ்சி எஸ்டி பீப்புள் வந்து அதிகமாக இருப்பாங்க சரிங்களா. ஏன்னா மலைப்பகுதி அதிகமாக இருக்கக்கூடிய இடம், அதனால் பழங்குடியின மக்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ பழங்குடியினர்கள் பட்டியலினத்தவர்களுக்காண்டி ஒரு முன்னணி மாநிலமாக செயல்படுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தகவலாக தெரிவிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் உனக்கு ஆன்சர் வந்து ஏ, தெலங்கானா. ஸோ சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த 125 feet உயர அம்பேத்கர் சிலை வந்து இன்றைக்கி 2 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கான விழா வந்து தெலங்கானாவில் நடந்திருக்கும் சரிங்களா. தேர்ட் ஒன், அன்ஃபேவரபிள் ட்ரேட் மீன்ஸ், சாதகமற்ற வர்த்தகம் என்பது என்ன அப்படின்னா, ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருக்கும் சரிங்களா. நம்ம நாட்டிலருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட இம்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அப்படிங்கும் பொழுது அது நாட்டிற்கு ஒரு சாதகமற்ற சூழலை தான் வந்து ஏற்படுத்தும் சரிங்களா. அதனால தான் இது சாதகமற்ற வர்த்தகம் சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி, அன்ஃபேவரபிள் ட்ரேட் மீன்ஸ் இம்போர்ட்ஸ் ஆர் கிரேட்டர் தென் எக்ஸ்போர்ட் சரிங்களா. ஏற்றுமதியை விட இறக்குமதியானது அதனுடைய அளவின் மதிப்பானது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் பார்க்கணும் சரிங்களா. தேர்ட் ஒன், வேர் இஸ் தி சீக்கவ் துகாங் என்று சொல்லக்கூடிய சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்கு அமைய உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் கடற்பசு சரணாலயம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஸோ இப்போ அதுக்கான க்வெஸ்சன் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சட்டசபையில் வந்து இப்போது பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதற்கான அந்த நிதி விவாதமானது நடந்துகிட்ருக்கும். ஸோ அதில் வனத்துறை அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. வனத்துறை அமைச்சர் வந்து 15 crore செலவில் சரிங்களா, 15 crore செலவில் வந்து இந்த துகாங் சரிங்களா, கடல் பசு மிக என்ன சொல்கிறது, அரிதான ஒரு விலங்காக இருக்குது. மேலும் வந்து கடலில் இருக்கக்கூடிய தாவரம் சரிங்களா, தாவர இனம், தாவரங்கள் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய இனம் வந்து இந்த கடல் பசு சரிங்களா. ஸோ இப்போ இது எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க துகாங் வந்து நாங்கள் ஏற்படுத்த போகிறோன்னு, எக்ஸாக்ட் பிளேஸ் சொல்லலை. ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் மனோரா இந்த என்ற பகுதியில் வந்து உங்களுக்கு கடல் பசுவுக்கான சரணாலயமானது அமைக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் சரிங்களா. ஸோ இப்போ தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பைசாகி திருநாள், பைசாகி செலிப்ரேட்டட் இன் விச் ரீஜியன் ஆஃப் இந்தியா, பைசாகி பண்டிகை இந்தியாவில் எப்பகுதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த பைசாகி திருவிழா அப்படின்றது அறுவடை திருநாள் சரிங்களா. ஸோ இப்போ அறுவடை திருநாளாக வந்து குறிப்பாக வந்து பஞ்சாப் மாநிலத்தில் வந்து இது ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க சரிங்களா. இது வந்து பஞ்சாப் மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதாவது பெண்கள் வந்து அந்த கோதுமை வயல்வெளியில் வந்து சரிங்களா, வீட்டு வயல்வெளியில் அவங்களுடைய அறுவடையை வந்து முன்னிட்டு அறுவடையை வந்து சிறப்பிக்கும் விதமாக வந்து அவங்க ஆடி பாடி தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளியே காமிக்கிற பிக்சர் இது சரிங்களா. ஆனால் நம்ம எக்ஸாக்ட் பிளேஸ்ன்னு சொல்லும்போது வட இந்தியாவில் தான் வந்து இது வந்து மிக பிரமாதமாக இந்த பைசாகி பண்டிகையானது ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம் சரிங்களா. இந்த ஏப்ரல் 14ன்றது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க சரிங்களா. கேரளாவில் விஷும்பாங்க, தமிழகத்தில் வந்து தமிழ் புத்தாண்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அது மாதிரி வட இந்தியாவில் பைசாகி பண்டிகைன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ இந்த ஏப்ரல் 14க்கான முக்கியத்துவம் வந்து இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ இப்போ ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர் வந்து நார்த் இந்தியா, ஆப்ஷன் ஏ. வேர் இஸ் தி இன்ஸ்கிரிப்ஷன் கன்சிடர்ட் டு பி தி ஓல்டஸ்ட் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி, இந்திய ஜனநாயகம் தொன்மையானது என கருதப்படும் கல்வெட்டு எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுன்னு நமக்கு தெரியும் சரிங்களா. சப்போ டெல்லியில் வந்து இணையமைச்சர் எல் முருகன் சரிங்களா, இவங்களுடைய இல்லத்தில் வச்சு இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வந்து ஒரு விழா ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த விழாவில் வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து குறிப்பிட்ட வார்த்தை தான் இது சரிங்களா. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்திய ஜனநாயகம் அதாவது இந்திய நாடானது ஒரு ஜனநாயகம்
ஜனநாயகம் நாடு அப்படின்னு சொல்லி மிகவும் பழங்காலத்திலே வந்து இந்த கல்வெட்டு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது என்ன கல்வெட்டுனா உத்தரமேரூர் கல்வெட்டு, சரிங்களா. இது வந்து உங்களுக்கு தமிழ் சமூகம், தமிழ் சொசைட்டின்னு உங்களுக்கு நம்மளுடைய டிஎன்பிசி சிலபஸில் உண்டு, சரிங்களா, தமிழ் சமூகம். இப்போ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்குறாங்க, நீங்கள் தமிழ் சமூகம் படிச்சிருப்பீங்க, சரிங்களா. நீங்கள் படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் ஆனால் தமிழ் சமூகம் தொடர்பாக கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாவில் தான் கேட்பாங்க, சரிங்களா. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் சிலபஸை கவர் பண்ண மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உத்தரம்பேரூர் கல்வெட்டு தொடர்பான அனைத்து டீட்டெயில் நோட்ஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கணும். அதுபோக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இதர கல்வெட்டுகள், அதுபோக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்வெட்டுகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அதாவது சிறுக சிறுக சேமிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அது வந்து மலை போல வந்து பெரிய அளவுக்கு மாறிடும், சரிங்களா. அது வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது நீங்கள் உணர்வீங்க, சரிங்களா. எப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் டெய்லி வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வர்றீங்க, சரிங்களா. அந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை மீறி ஒரு ஒரு விதமான அறிவு உங்களுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா. ஒரு கட்டத்தில் நீங்கள் கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு அதில் கரெக்டான ஆன்சர் தெரியலன்னா கூட உங்களால் எலிமினேட் பண்ண முடியும், கண்டிப்பாக இதுவாக இருக்காது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும், சரிங்களா. இப்போ இந்த பைசாகி திருவிழாவே நம்ம பார்த்தோம், சரிங்களா. இந்த பைசாகி திருவிழா வந்து வட இந்தியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து ஸ்டேட் வேறு ஏதாவது ஸ்டேட் இன்க்ளூட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம வட இந்தியான்னு படித்தோம், சரிங்களா. அப்போ நீங்கள் அது வந்து எக்ஸாக்டாக என்னன்றதை நீங்கள் நோட் பண்ணி பஞ்சாப்னு நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா. பஞ்சாப்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பஞ்சாப் தான் வந்து நோட் பண்ணணும், சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரியான அப்ரோச் வந்து உங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய சூழலை வந்து இந்த டெய்லி ப்ராக்டிஸ் வந்து ஏற்படுத்தும், சரிங்களா. அதுக்காண்டி தான் டெய்லி வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, சரிங்களா. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது தொடர்பாக டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே, அதாவது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அது இருந்துச்சு அப்படின்னாலே கம்பல்சரி நீங்கள் வந்து உங்களுடைய கோலில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படின்றது தான், சரிங்களா. ஸோ இப்போது ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து ஆன்சர் உத்தரமேரூர் கல்வெட்டு, சரிங்களா. ஆப்ஷன் ஏ உத்தரமேரூர் கல்வெட்டு. ஸோ அதில் வந்து நினைவு சின்னம் வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் பல பிரபலங்கள், தமிழ் பிரபலங்கள் உட்பட தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா ஆளுநராக இருக்கிறாங்க, சரிங்களா. அவங்களுமே வந்து இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருப்பாங்கன்றது குறிப்பிடத்த வந்து விஷயமா இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து இன்றைக்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.